எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறமாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆரடியோ மனிதன் உயரம், நூறடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான் வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். கேள்மணிதா மாமா, சொல்ல போனா எனக்கு நம்பிக்கையே வரல. உனக்கு எப்போ எதுல நம்பிக்கை வந்திருக்கு? ஒன்று சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. உன் வாழ்க்கையே ஒரு பிடிப்பு இல்லாம, ஒரு தன்னம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா ஒரு விஷயத்துல உன்னை சிலாகிச்சு சொல்லலாம், அதாவது ஓ மேல உனக்கு நம்பிக்கை இல்லாட்டாலும் மற்றவாளுக்காக ஒரு காரியத்துல நீ ஈடுபடும் போது தன்னால் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை தாராளமாக நோக்கு இருக்குது. இது உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏற்பட்டால் ஏதுவாக இருக்கும். சரி, நம்பிக்கை வரலன்னு சொன்னியே, எதில் நம்பிக்கை வரல சொல்லு. சரி, ஏமாமா இன்னும் இந்த கைத்தடியை கையிலேயே வச்சுட்டுருக்கேள். பழக்கப்பட்டு போயிடுத்து. அதுவும் தவிர ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு ஊன்றுகோல் தேவைப்படுறது. இல்லைமாம்மா, நேற்று வெங்கட்டுடைய கல்யாண நாள விமர்சையாக கொண்டாடின போது அப்போ ருக்கு திடீர்னு தனக்கு பிறக்க போகிற குழந்தைய சிவராமனுக்கும் பாலாவுக்கும் தத்து கொடுத்துறேன்னு சொன்னாலே, அதை கேட்டதும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டு விடுத்துமாமா. சேஷு, எப்பவுமே உணர்ச்சி பிரவாகத்தில் வர வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கப்படாது. பொதுவாக மனுஷ மனசு மாறிண்டே இருக்கும், ஸ்திரமாக இருக்காது. அது மனித இயல்பு. ருக்கு அப்படி பேசினதுக்கு காரணம், ஒன்று பாலா மேலே ஒரு பரிதாபமோ பச்சாத்தாபமோ வந்திருக்கலாம், இல்லை தான் செஞ்ச செயலுக்கு பரிகாரமாக நினச்சி அப்படி சொல்லியிருக்கலாம். அதையும் தாண்டி பாலாவும் சிவராமனும் தங்களோட ஆதங்கத்தை பரஸ்பரம் வெளிப்படுத்தினதை ருக்கு கேட்டிருக்கலாம். இது ஒரு பக்கம். ருக்குவோட குழந்தைய சிவராமன் தத்து எடுத்துக்க போகிறானா இல்லையா, பாலாவோட மனநிலை எப்படின்னு இப்போ நேக்கு தெரியல. ஆனால் எந்த முடிவையும் என்னெண்ட கேட்காம அவ ரெண்டு பேரும் எடுக்க மாட்டா. இதெல்லாம் அப்போ வர சூழ்நிலை வச்சு பார்த்துக்கலாமே. இப்போ அதை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம். ஆமாம் சேஷு, அதுவும்
ஸ்வீகாரம் எடுத்துக்கிறதுல சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு, நியம நிஷ்டைகள் இருக்கு. ஓ, அவ்வளவு தாத்பரியங்கள் இருக்கோ. முத்துக்கு அஞ்சு, கணபதி எல்லாம் தெரியாம போயிடுதே மாமா. சுந்தரேசனுக்கு நமஸ்காரம் மாமா. ரகசியமா ஏதோ பேசிட்டு இருக்கேள், நான் அப்புறமா வரேன். சேஷோ ஆர்வம். இவனை தெரியல, நம்ம கணேசன் புள்ள கோபாலன் தான் மாமா. அவன் கிராப்பையும் மீசையும் பார்த்தேல, முறுக்கு மீசை வச்சுட்டு எப்படி மிடுக்கா போறான் பாருங்க. ஓ, அதான் அடையாளமே தெரியல. பரவாயில்ல, நெத்தியில திருநீராது பூசின்னு இருக்கானே. என்ன பண்றது மாமா, அக்ரஹாரத்துக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு. குடுமி வச்சுக்கணும், மீசை வச்சுக்கவே படாது. அப்படியே வச்சுட்டாலும் அது தீட்சைக்காக தான் இருக்கணும். இப்போதான் எல்லாம் மாறிண்டே இருக்க, இந்த மாற்றத்தை எல்லாம் அனுசரிச்சுட்டு போற நிர்பந்தத்துக்கு நான் பாலாயின் இருக்கோம். சேஷு, நீ சொல்றது வாஸ்தவம் தான். இதை பத்தி அப்பப்ப நான் தீவிரமா சிந்திக்கிறது உண்டு. என்னன்னா, நாம நம்ம குடும்பத்தை பத்தி மட்டும் நினைக்காம அப்பப்ப லோகக்ஷேமத்தை பத்தியும் நினைக்கணும். ஒரு பக்கம் மகாத்மா காந்தி நாடு விடுதலை அடையணும்னு தீவிரமா பாடுபட்டுருக்க, இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர்கள் நாட்டை ஆடுறதுங்கிற பேர்ல, நேக்கு தெரிஞ்ச சொல்ப ஆங்கிலத்தில் சொல்றேன், தி பிரிட்டிஷர்ஸ் ஆர் ட்ரைங் டு ஸ்பிளிட் அஸ், டிவைட் அஸ். அதாவது ஜாதி மத பேத பாவத்தை நமக்குள்ள விதைச்சுன்னு இருக்கான். இது எதிர்காலத்தில் ரொம்ப எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. இப்போவே பார்த்தேன்னா, பணம் காசு பதவிங்கிற மோகத்தில் நம்மடவா நிறைய பேர் பட்டணத்தை நோக்கி போயின்னு இருக்கா. ஆமாம்மாமா, பட்டணத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கா இல்லையா, அவன் நமக்கு எதிராக பல காரியங்களில் ஈடுபடுறதா சொல்லிக்கிறா. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளவா பெரிய பெரிய வக்கீலாகவும் பெரிய பதவியிலையும் இருக்கா இல்லையா, அந்த கொந்தளிப்பு. கேள்விப்பட்டேன், படித்தேன். போக போக என்னெல்லாம் நடக்க போகிறது, மாற்றங்கள் வரப்போகிறதுன்னு என்னால் அனுமானிக்க முடிகிறது. நான் ஏற்கனவே சொல்லின்னுருக்கேன், நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் வர வர தேஞ்சின்றே வர்றது. இப்போ பார்த்தேன்னா, பொதுவாக எல்லா அக்ரஹாரங்கள்லேயும் ஒரு பக்கம் ஈஸ்வரன் கோயிலும் இன்னொரு பக்கம் பெருமாள் கோயிலும் இருக்குது. இன்னொரு 80 இல்லை 100 வருஷம் போச்சுன்னா, இது எல்லாமே சரிவர பராமரிக்கப்படாமல் கோயில்களும் சரி அக்ரஹாரங்களும் சரி இருக்குமாங்கிறதே பெரிய கேள்விக்குறியாயிடும். என்ன மாமா இப்படிலாம் சொல்கிறேள். தெளிவான சிந்தனை இருக்கிற ஆளுக்கு இது அதிசயமாக தோணாது. நீயே பாரு, நம்மளவா செருக செருக இப்போவே பட்டணத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டா. இந்த எண்ணம் போக போக எல்லா அக்ரஹாரங்களுக்கும் பரவும், அக்ரஹாரங்களே வெறிச்சோடி போயிடும். என்னதான் ஜாதி மதம் பேசக்கூடாதுன்னு வெளியில் பேசிட்டாலும் அதுதான் பிரதானமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மொழி வாரியாக நாடே பிரிக்கப்படலாம். அதுதான் இந்த பிரிட்டிஷ்காராலுடைய உள்நோக்கம் நினைக்கப்படுறது, டிவைட் அண்ட் ரூல். தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு இதில் மொழி வாரியாக பிரிவினை ஏற்படும், அது ரொம்பவே தீவிரமாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்தா வேதனையாக இருக்குது. ஏதோ நாம் தப்பிச்சோம் பழைச்சோன்னு இருந்தாச்சு, ஆனால் போக போக அடுத்த தலைமுறையோட அக்ரஹார வாழ்க்கைக்கே ஒரு அஸ்தமனம் வரக்கூடுங்கிறது தான் என்னோட அனுமானம். என்னம்மா, ஆங்கிலேயர் அரசாங்கம்னு அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டே? இல்லை சேஷு, நான் அரசியல் பேசலை, அக்ரஹாரத்தை பற்றி தான் பேசுகிறேன். ஆனால் அக்ரஹாரத்துலேயும் இப்போ அரசியல் பூந்துருத்து. லோகக்ஷேம சிந்தனை நமக்கு வேணும்னு சொன்னேன் இல்லையா, அதான் மனசில் பட்டதை ஒன்று பரிமாறின்றேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது காலச்சக்கரத்தோட சுழற்சியில் சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும், விழுந்தவன் மறுபடியும் எழுந்து தான் ஆகணும், அதான் உலக நியதி. அதாவது அக்ரஹாரத்தை விட்டு பட்டணத்துக்கும் இன்னும் பிற தேசங்களுக்கு போகிறவாளுக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு தெளிவு பிறக்கும்.
இப்போ நம்ம சந்தானத்தையும் எடுத்துக்க. இன்னைக்கு இந்த அக்ரஹாரத்திலே ஒரு கோடி ஆத்துக்கு போயிட்டான். அடுத்ததாக பட்டணம் போகணும்னு தோணும். அவனோட புத்திர சந்தானங்களுடைய வாழ்க்கையும் பட்டண வாழ்க்கையோடையே சம்பந்தப்பட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வேறு மாநிலத்துக்கோ வேறு நாட்டுக்கோ போனால் இன்னும் நன்னா இருக்கும்னு அவளுக்கு தோணும். போவா. இது நம்ம ஆத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்கிற மாதிரி அடிபட்டதுக்கு அப்புறம்தான் ஆஹா எப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு உணர்ந்து, ஒரு 100 இல்லை 150 வருஷம் கழித்து, அதாவது நம்ம 4வது தலைமுறை இல்லை 5வது தலைமுறையை சேர்ந்தவா, மறுபடியும் இந்த அக்ரஹாரத்தை நோக்கி வரலாம், வரணும், செழிப்பை பெறலாம், பெறணும். சேஷு, இது எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கர்மாவோட விளைவு. இயற்கை மாற்றத்தை தந்தே தீரும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்க நாம் நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். மாமா, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அக்ஷரலட்சம் பெறும் மாமா. இதைத்தான் தீர்க்க தரிசனம்னு சொல்வாளோ? நீங்கள் ரொம்பவே ஒசந்து நிற்கிறேன் மாமா. சரி மாமா, லோகக்ஷேமத்தை பற்றி சொன்னேன், ருக்குடைய முடிவை பற்றி உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லவே இல்லையே. என்னோட முடிவு சொல்கிறேன் சொல்கிறேன். சத்தியமேவ ஈஸ்வரோ லோகே சத்யம் பத்மா சமாஸ்ரிதா சத்யமூலானி சர்வாணி சத்யான் நாஸ்தி பரம் பதம். இதுக்கு என்ன அர்த்தம் மாமா? நீயே தேடி கண்டுபிடி மாமா. ஒருவேளை இதுல தேடினா கிடைக்குமோ? நன்னா இழுத்து உனத்து. மன்னி சத்தை இங்க வாங்கோளே. லோச்சா நீயும் வா. என்னமா பண்ண போற? பானையும் சட்டியும் பண்ண போற. என்னடி அது இடுப்புல கட்டிட்டு வந்திருக்க? என்னன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். என்னது, மாங்காவா? என்ன உனக்கும் மசக்க வந்துடுதா? அங்க ருக்குதான் சாம்பல சாம்பல தின்னு தீத்துன் இருக்கா. அம்மா, மசக்கன்னா என்னம்மா? அது தெரிஞ்சுக்கிற வயசு வரும்போது நோக்கு நான் சொல்றேன். எல்லாரும் வாங்கோ. ருக்கு நீயும் வா. என்னடி பண்ண போற? எத்தனை நாள் ஆச்சுல நாம இதெல்லாம் விளையாடி. அம்மா, உனக்கு இந்த விளையாட்டு தெரியுமோ? இருக்கு என்ன இப்படி கேட்டுட்டேன். சின்ன வயசுல ரொம்ப ஆசாசியா விளையாடுவேன். இந்த மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவுல புளியங்கொட்டையெல்லாம் குழிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் நன்னா வேகமா ஊதி இந்த வட்டத்துக்கு வெளியில எந்த புளியங்கொட்டை போறதோ அதை கையால எடுக்கணும். ஆனா மத்த காய் மேல படாம அதையும் நகுத்திக்கோங்க. போதும். இதெல்லாம் சின்னவா விளையாடுற விளையாட்டுனா இந்த வயசுல போய் ஊதி விளையாடுனா நல்லா இருக்குமா? நிஜமா சொல்லுங்க, இந்த விளையாட்டு விளையாடணும்னு உங்களுக்கு ஆசையா இல்ல? மன்னி, நம்ம ஆத்துல தானே விளையாடுறோம். அதுவும் தவிர நம்ம பெரியவா ஆனதை பெருசா நினைச்சுண்டு நமக்குள்ள மறைஞ்சிருக்கிற குழந்தைத்தனத்தை நம்ம மறந்தே போயிடுறோம். அத்திம்பேர் மாதிரியே பேசுறேன். சரி, யார் முதல்ல ஆரம்பிக்கணும்? சின்னவாதான் ஆரம்பிக்கணும். ருக்கு, எல்லாரும் நகுதுக்குங்க. வேகமா ஊதுருக்கு. இவ்வளவுதான் ஊத முடிஞ்சது என்னால. சரி, எடுக்கிறேன். சரியா ஊதிருக்கேனா? நன்னா களைஞ்சிருக்கா? ஒன்னா இருந்த எங்களையே உன் வாயால ஊதி களைச்சு விட்டுட்ட. இந்த புளியங்கட்டைய ஊதி களைக்கிறது நோக்கு என்ன பெருசா? Thank you.
நான் என்னதான் மனசு மாறி நடந்துட்டாலும் நீ இங்கே இன்னும் என்னை பழைய ருக்குவாவே பார்க்குறேன்.